ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு மாடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபிகர்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேண்ட்லூம் கிளாத். இதை ஆல் கேப்ஸில் சென்டர் பண்ணிடணும். ஸோ இது எத்தனை கவுண்ட் பண்ணி 65 சப்ராக்ட் பண்ணி நம்ம லெட்டருக்கு ஹெட்டிங் சென்டர் பண்ணுறது போலவே சென்டர் பண்ணிடணும். இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ஹைஃபன் போட்டுற போகிறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நம்பரையும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சீரியல் எத்தனை வருது? 1, 2, 3, 4, 5, 6. இந்த சைடு நமக்கு மார்ஜின் இருக்கிறதால இதை கவுண்ட் பண்ண தேவையில்லை. இந்த சைடு மட்டும் ஒரு ஸ்பேஸ் விடணும். 3, 6, 7 நம்பருக்கும் அதே மாதிரி தான் வரும். நம்பரும் 6 லெட்டர்ஸ், பக்கத்தில் ஒன்று 7 விட்டால் இங்கே 7 விடுற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த 4 காலத்துக்கும் நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டோட்டலில் பார்க்குறோம். டோட்டலுக்கு மொத்தம் எத்தனை? 5 வருது. இந்த சைடு நம்ம எப்பயுமே விட மாட்டோம், இந்த சைடு மட்டும் விழுவோம். ஸோ 6 வரும், டோட்டலுக்கு ஒரு 6 வரும். இந்த நம்பர்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா லேக்ஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே 23, 10,000 அந்த மாதிரி தௌசண்ட்ஸில் வருது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த சைடு விட மாட்டோம் இல்லையா. ஸோ இங்கே 7, இதுக்கு 7 வருது, இதுக்கு 6 தான் வருது. ஸோ 6-ஐ விட 7 பெருசுன்றதால 7 போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே அதிகபட்ச நம்பர் இங்கே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இங்கே வருவோம். இதில் வந்து அக்டோபர் ஃபுல்லாக எழுதிக்கணும், நவம்பர் டிசம்பரும் ஃபுல்லாக எழுதிக்கணும். இதுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த இயர் கம்மியாக தான் வருது. இதுக்கு நான் இதுவும் வந்து தௌசண்ட்ஸில் தான் வருது, லேக்லாம் எதுவுமே வரல. இதுக்கும் இந்த கவுண்ட் பண்ணும்போது என்ன வரும்? 2, 3, 6, 7 இந்த சைடும் வர்றதால 8 வரும். இந்த டிசம்பருக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 3, 6, 7, 8, 9, 10 வரும். ஸோ இந்த டிசம்பருக்கு தான் பெருசு. ஸோ நம்ம பெருசாக இருக்கிறத கவுண்ட் பண்ணும்போது 10 விட்டுக்கிறோம். அடுத்து நவம்பருக்கும் அதே மாதிரி தான், இயர் கம்மியாக வரும். இதுவும் வந்து எல்லாமே இந்த மாதிரி கமா கொடுக்கலனா கூட நீங்கள் வந்து கமா இந்த இடத்துல போட்டுக்கணும். இதுவும் பாருங்கள் 6,000 இந்த மாதிரி கமாலாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விடுற மாதிரி வரும். நவம்பருக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 6, 7, 8, 10 வர்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் பெருசு, அதனால 10 விட்டுக்கிறோம். அடுத்து அக்டோபருக்கும் அதே மாதிரி தான், இதுக்கு வந்து என்ன வரும்? 2 டிஜிட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விடுற மாதிரி வரும். அக்டோபருக்கு 3, 6, 7, 8, 9 விடுற மாதிரி வரும். ஸோ 9 பெருசுன்றதால 9 விட்டுக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஃபார் தி மந்த் ஆஃப், ஃபார் தி மந்த் ஆஃப் வந்து இந்த 3 கட்டத்துக்கு மட்டும் போதும், டோட்டலுக்கு கிடையாது. அக்டோபர் ஃபார் தி மந்த் ஆஃப் அக்டோபர், ஃபார் தி மந்த் ஆஃப் நவம்பர், ஃபார் தி மந்த் ஆஃப் டிசம்பர். ஸோ இது 3த்துக்கும் போதுன்றதால இந்த 29, 10+10+9 29க்கு இந்த ஃபார் தி மந்த் ஆஃபை சென்டர் பண்ணணும். அப்போ ஃபார் தி மந்த் ஆஃப்னா ஃபார் FORTHE தி ஃபார் தி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 வருது. ஸோ 29ல் 16 போச்சுன்னா 13 வருது. 13ல் பாதி 6 1/2, 6 1/2னா 7 போயிட்டதுக்கப்புறம் 8க்கு நேராக ஃபார் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி கவுண்ட் பண்ணி இங்கே வரைக்கும் 7 போட்டுப்போம். 7 ஸ்பேஸ் இங்கே விட்டுருவோம். இதில் 10, அப்புறம் 10 கவுண்ட் பண்ணி விடுவோம். அப்புறம் இங்கே ஒரு 10 விடுவோம், இங்கே ஒரு 9 விடுவோம் இல்லைங்களா. 9 விட்டுட்டிங்கன்னா அப்போ மீதி இந்த இடத்துல நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மார்க் பண்ணதுலேருந்து 7 விட்டுட்டு 8க்கு நேராக வச்சு 4 அடிக்கணும். இது அதுக்கு தான் நீங்கள் பென்சிலால் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். 7 மார்க் பண்ணிக்கோங்க, 10-ஐ மார்க் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு 10 கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க, இங்கே 9 கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8-ஐ கரெக்டாக அந்த கையால் கூட இப்படி இப்படி பார்த்து 8க்கு நேராக வச்சு ஃபார்தி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், சென்டராக வந்துடும். ஃபார் தி மந்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன், இதில் மொத்தம் எத்தனை லைன் வருது பாருங்கள். 1 இந்த லைன், 1, 2, 3, 4 லைன் வர மாதிரி இருக்குது. இந்த 4க்கு இதை எப்படி சென்டர் பண்ணுறது? வெரைட்டி ஆஃப் ஓடாட்னா ஆஃப் வெரைட்டி ஆஃப் கிளாத், இதை 2 லைனாக அடிச்சிருக்காங்க. நமக்கு இந்த இடம் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துப்போம். இங்கே வந்து எவ்வளோ போயிடுச்சு மொத்தம்? 20, 29, 36 இதுக்கே போயிடுச்சு. 36 இந்த சைடு ஒரு 7 பாருங்கள், 36 கூட ஒரு 7 சேர்த்துக்கோங்க, 43 ஆகிடும். ஓகேங்களா? 43 போயிடுச்சு. அப்போ 43 நமக்கு மொத்தம் இருக்கிறது 65, 43 இதுக்கும் இதுக்கும் போயிடுச்சு.
அப்போ 43 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 5 த்ரீ போச்சுன்னா 2, 6 ஃபோர் போச்சுன்னா 2. மீதி நமக்கு இருக்கிறது இந்த இடம் வந்து 22, 22 ஸ்பேஸ். இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65 கிடைக்கும் பாருங்கள். 22 அது கூட 7 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 29, 39, 49, 57, இது வருது சாரி 58, 58 கூட ஒரு 7 சேர்த்திங்கன்னா 65 வந்துடும். ஸோ 65 இப்படி டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 22க்கு இதை நம்ம சென்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 7 ஸ்பேஸ் இங்கே மார்க் பண்ணி வச்சுருங்க, 7 போயிடும். அப்புறம் மீதி இருக்க 22ல இது எப்படி மேலே வெரைட்டி ஆஃப் வரணும், கீழே கிளாத் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வருது. இது 10 வருது, கிளாத் வந்து 1, 2, 3, 4, 5 வருது. 10னா 22ல 10 போச்சுன்னா மீதி எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 12. 12னா இந்த சைடு 6, இந்த சைடு 6. ஸோ 6 போச்சுன்னா 7க்கு நேராக இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 7க்கு நேராக இதை வச்சு அடிக்கணும். இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். மற்ற கால்குலேஷனை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 7 போயிடுச்சு, இங்கே நேராக கர்சர் வச்சுக்கிறோம். இந்த கர்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 6 போயிடுச்சுன்னா 6 நகர்த்திட்டு நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே கவுண்ட் பண்ணிக்கிட்டே நகர்த்துங்க. 6 நகர்த்திட்டு 7க்கு நேராக வச்சு இதை அடிச்சிட்டிங்கன்னா வெரைட்டி ஆஃப் வந்துடும். அதே மாதிரி அடுத்தது வரக்குள்ளே 22ல 5 சப்ராக்ட் பண்ணிடணும். 22ல 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் பாருங்கள். 22ல 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மீதி 17 வரும் உங்களுக்கு. 17ல பாதி எவ்வளோ உங்களுக்கு? 8.5. 8.5னா 9 தள்ளிட்டு, இங்கேருந்து 9 தள்ளிட்டு 10க்கு நேராக, 8.5னா 9 போயிட்டு 10க்கு நேராக கிளாத் வச்சு அடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இது எந்த லைனில் அடிக்கும்? மொத்தம் இருக்கிறது 4 லைனு. நீங்கள் அதனால் மேலே ஒரு லைன் விட்டுருங்க, கீழே ஒரு லைன் விட்டுருங்க. இந்த வெரைட்டி ஆஃப் வந்து இந்த லைனுக்கு நேராக அடிங்க, கிளாத் வந்து இந்த அக்டோபர் நவருக்கு நேராக அடிங்க. அதே மாதிரி சீரியல் நம்பரும் 2 இருக்குது. நம்ம மேலே ஒன்று விட்டுருவோம், கீழே ஒன்று விட்டுருவோம். சீரியல் நம்பர் இந்த வெரைட்டி ஆஃப் நம்பர் கிளாத்துக்கு நேராக வரணும். மேலே ஒரு லைன் போயிடும், கீழே ஒரு லைன் போயிடும். இதெல்லாம் சென்டராக வரணும். ஓகேங்களா? இந்த டோட்டல் எங்கே வரணும்னா, டோட்டல் தனியாக இருக்குது ஒரே ஒரு வேர்டு. 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ மேலே 2, கீழே 2 விட்டுட்டு நடுவில் இந்த 2.5 வச்சு அடிக்கணும். இது எப்படி 2.5 வச்சு அடிக்கிறதுன்ட்டு நான் லாஸ்ட்டு போன மாடலில் சொல்லியிருப்பேன். அது இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2.5 எப்படி மிஷினில் வச்சு அடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது 2.5 வச்சு இந்த டோட்டல் அடிச்சிடணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இயர் 3 அடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த லைனில் ஹைஃபன் போட்டுக்கிறீங்க. அப்புறம் அகைன் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இதை வந்து இந்த 4த்துக்கும் சென்டர் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கறது இந்த 4. இந்த 4னா எவ்வளோ வரும்? 29, 20, 29, 36 இருக்குங்க இல்லைங்களா? இந்த 36ல இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 இந்த மேலே கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 9 வரும், 19 வரும். ஸோ 19 பாதியாக பிரித்தா 9.5. ஓகேங்களா? 9.5னா 10 போயிட்ட அப்புறம் இதை 11க்கு நேராக இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் நீங்கள் திருப்பி மார்க் பண்ணிக்கணும். 7, 10, 10, 9 கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிக்கும்போது உங்களுக்கு தப்பு இல்லாமல் வரும். ஸோ அதில் 9.5, 10 போயிடுச்சுன்னா 9.5 வரும் இல்லைங்களா? அதை 10 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 10க்கு அப்புறம் 11ல் வச்சு இங்கே வச்சு அடிக்கிற மாதிரி வரும். 11ல் வச்சு இதை அடிச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த நம்பர்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு நான் நேற்றே ஒரு மாடல் இதில் போட்டது அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த 0க்கு நேராக வரணும். 9, 8லாம் இந்த இதுக்கு முன்னாடி 1 வரணும். இந்த 1க்கு நேராக அடிச்சிடக்கூடாது. 0க்கு நேராக 9, 8, 7லாம் வரணும். இதெல்லாம் டேர்ன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். இதில் கமா எதாவது கொடுக்காம இருந்தாலும் நம்மளே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கறதால கமா நம்மளே போட்டுக்கணும். மீதி எல்லாம் உங்களுக்கு இந்த டேர்ன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பெட் ஸ்ப்ரெட்ஸ் இங்கே வரணும், ஷர்ட்டிங்ஸ் இங்கே வரணும். அதான் டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பனாரஸ் அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல லுங்கிஸ் வரணும். இந்த எஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். டவல்ஸ் சாரி எஸ் கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கணும்.
இந்த சிக்ஸ் எடுத்து இந்த இடத்துல அதை அடிச்சுட்டு சிக்ஸ் போட்டுக்கணும். இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். இந்த ஜீரோ முன்னாடி போகணும், இங்கே ஒன் இங்கே வரணும். இதை அதே மாதிரி மாற்றிக்கணும், இதுவும் இங்கே டேர்ன் பண்ணிக்கணும். இது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெட்டு. ஸ்டெட்டு மீன்ஸ் அப்படியே அடித்ததை அப்படியே அடிக்கணும், 5,778 அடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த 9 எடுத்து இங்கே போட்டுக்கணும். இந்த ஓரத்தில் கொடுத்துருந்தா இங்கே இருக்கிறத பார்க்கணும், இந்த ஓரத்தில் கொடுத்துருந்தா இந்த சைடில் என்ன இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இது 1,800 இதை டேர்ன் பண்ணிக்கணும். இந்த 1, முன்னாடி வரணும். இதுவும் டேர்ன்ஸ்னால் 608 வரணும், 680 கிடையாது, 608. ஓகேங்களா, கீழே அதே மாதிரி 5 ஸ்பேஸ் தள்ளி த அபவ் ஃபிகர்ஸ் ரெஃபர்ஸ் ஒன்லி. இது வந்து இப்படி டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேர்ன்ஸ் தான் இப்படி கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு திருப்பி 5 ஸ்பேஸ் தள்ளி சிமிலர் டீடைல்ஸ் ஆஃப் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் டிஸ்பிளேடு இன் தி கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டு. போர்டு இந்த பியை வந்து அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் டெய்லி ஒரு மாடல் அடித்து பாருங்கள் மிஷினில், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும், அடிக்கடிக்கு தான் கிளியர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கஷ்டமாக இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டே பார்த்துட்டு லெட்டரை விட்டுறாதீங்க. லெட்டரில் வந்து நம்ம தெரியும் தெரியும்னு விட்டுட்டால் அதுலேயும் நிறையா மிஸ்டேக் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக லெட்டரையும் உட்காந்து எல்லா லெட்டரையும் கம்பேர் பண்ணி இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் என்ன போடணும், இதில் என்ன போடக்கூடாது, எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போங்க. தெரியும்ட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அதில் நிறையா மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.